அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சந்தோஷமா, நான் நார்மலாக பேச தொடங்கும் போது எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, தம்பி கேட்ட இந்த காலத்தில் என்னடா எல்லா பக்கமும் பேசுறீங்க, அங்கிட்ட அச்சு துவைக்கிறானுங்க, எங்கிட்ட ஒரு ஆள் பின்னி எடுக்கிறாங்க. அந்த பிள்ளை பாராட்டு தான், ஓட்டு தானே தெரியலை. அவர் புக்கை பொறுத்த வரைக்கும் புக்கு எப்படி இருக்குமோ தெரியல, தலைப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நைஸ், சந்தோஷம். இன்றைக்கு ஒரு சே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இந்த உலகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும் இன்ஜினியர் வீடுன்னு ஒன்றே ஒன்று இருக்கும். இப்போலாம் யாராவது தடுக்கி விழுந்து தாங்கி பிடிச்சா அவர் இன்ஜினியருங்கிறாப்பில் ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், இன்னொரு பக்கம் இந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, மணி இப்போ 6:30 ஆகுது, நான் ஒரு 5 நிமிஷம் டைம் வந்துறேன், உங்களுக்கு ஒரு மைக் கொடுக்க சொல்கிறேன். ஸோ உங்கள் தலைப்பு என்னென்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் அதிலேயே பேசிடுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் வாட் ஐ நோ, நான் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வெளியில் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நான் தலைப்பை உங்கள் வசமே விடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பெரும்பாலும் இது போன்ற கல்லூரிகளுக்கெல்லாம் செல்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன்று பேசுகிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு போகிறது பெட்டர். இல்லைனா கடைசியில் நல்லா தான் பேசினா, என்ன பேசினான்னு தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பேசுகிறதுக்கு பதிலாக இப்போவே பேசி அதை முடிவுக்கு வந்தலாம் அப்படின்னு. சைடில் ஒத்த காலில் இவன் சரியாக பேசுவான், கொஞ்சம் நேரம் பார்ப்போம், இல்லைனா அப்படியே கலந்துக்குவோம், அப்பீட் ஆகிக்குவோம்னு அவநம்பிக்கையோடு இருக்கவங்களாம் சேரில் வந்து உட்காருங்க. வாங்க, இடம் இருக்குது, இடம் இல்லையா? சரி, ஓகே, சந்தோஷம். யா, மைக் இருக்காண்ணா? நம்பிக்கையாக சொல்லிட்டேனே, ஒரு மைக் கொடுங்க உள்ள. ஓடுங்க, ஓடுங்க, 5 நிமிஷம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க யாரும் வாங்கவே மாட்டாங்க, அப்புறம் ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க. நம்ம ஊரோட பிரச்சனை தான், தொடங்கவும் மாட்டோம், தொடங்கினா நிறுத்தவும் மாட்டோம். இதை ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே, இந்த ஜிம்மிஸ் இப்போ ஏற்கனவே எங்கிட்ட பாதி மறைச்சிருக்கு, நான் தள்ளி போட்டுக்கிட்டா? இல்லை, அது போட்டோம், இதை தள்ளி போட்டுக்கிட்டானே, கண்ணில் பளிச்சுன்னு அடிக்குது. இப்போ தான் தலைவலி மாத்திரையெல்லாம் போட்டிருக்கேன், மகிழ்ச்சி. நன்றி. ஓகே, அங்கேருந்து மனுஷரை பார்க்க வரலான்னா மறுபடியும் லைட்டு தான் கண்ணில் அடிக்குது. இல்லை, என்ன மைக் வச்சுருக்க ஒரு ஓடுறாரே ஒழிய ஒருத்தரையும் பேசின மாதிரியே தெரியலையே. ஸ்டூடெண்ட்ஸை கொடுங்க பாஸ். ஓ, அந்த மைக் ஒர்க் பண்ணலையா பிரதர்? பாருங்கள், 1 வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர்களை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்தியாவில் எந்த ஃபங்க்ஷன்லையும் மைக்கு ஒர்க் ஆகலை, மைக்கு ஒர்க் ஆகலை. தி ஹோல் அமெரிக்கா இஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 33,000 இன்ஜினியர்ஸ் இன் ஐயர். ஜஸ்ட் தமிழ்நாடு இட்செல்ஃப் இஸ் ப்ரொடியூசிங் அப்ராக்சிமேட்லி 1.75 to 2 lakh இன்ஜினியர்ஸ் இன் ஐயர். ஆனால் நமக்கு எப்போ பாருங்கள் மைக்கு பிரச்சனை பண்ணிடும். பிபிடி போடையில் அதுக்கு முந்தின பாட்டை தான் கரெக்டாக போட்டுவிட்டுருவாங்க, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஓடும். சீரியஸ் பிபிடிக்கு முன்னால் இருக்கிறத நம்ம டச் பண்ணிடுவோம். இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு இடிக்குது, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அண்ணன் ஒர்க் பண்ணலையா? அப்போ முன்னால் வந்து கேட்டுங்க. யா சார், இப்போ ரீசெண்டாக நம்ம நடந்துட்டு இருக்கிறத பற்றியே பேசுவோம். இப்போ பொள்ளாச்சியில் இஷ்யூலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்பு, எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றது தான் கேட்குறோம்னு நினைக்கிறேன். ஓகே, மாணவர்களுக்கு பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி. ஓகே, தென் வேறு கொஞ்சம் குயிக்கா. சார், குட் ஈவினிங் சார். ஏய், நீ மைக்கெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். யா சார், உங்களை பெண்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற சார். உங்க கருத்து என்ன சார்? என் கருத்து என்னன்னு தெரியாம தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் இந்த வயசில் தெரிஞ்சிருக்கேன்டா, தெரியல. அதான் அதான் அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். அதான், இதெல்லாம் தெரியலனா நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். சார், ஓகே சார். ஐடா, நீ இங்கே இருக்க ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை அசத்துறதுக்காகலாம் டைட்டில் கேட்காத, உண்மையாக உனக்கு என்ன டைட்டில் தோணுது சார் கேட்குறேன். ஓகே, பெண்கள். தென் தலைப்பு, அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் கூட. இந்த ஊரில் பயங்கரமாக பேசுவாங்கன்னாங்க, பேச்செல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒருத்தர் தமிழில் சொன்ன உடனே மேஜர் சுந்தரராஜன் மாதிரி, ஒருத்தர் இங்கிலீஷில் சொன்னார். ஆ சார், சரிங்க, காம்பெனிங் டேஸ். குட் ஈவினிங் சார். யா சார், இன்றைய சமுதாயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மொபைல் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான கருத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க பேரண்ட்ஸ் மேலே அக்கறையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பொள்ளாச்சி இஷ்யூ நடந்திருக்காது அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் சார். ஓகே, தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பேரண்ட்ஸோட நேரம் செலவழிக்கலை? ஓகே, தென் வேறு நம்ம மேலே உண்மையாக அன்பு வச்சிருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அப்புறம் டீச்சர்ஸ் அவங்க கிட்ட நம்ம கேட்டு நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்காம யாரோ ஒருத்தவங்க
வாட்ஸ்அப்ல கூட நம்ம தெரியாம ஃபேஸ் கூட தெரியாம Facebookல chat பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கண்ட்ரி. இத எப்படி சார் இவங்க கிட்ட இருந்து மீட் எடுக்கறது? இப்படின்றது தான் என்னோட சமூகத்தின் கோரிக்கையா நான் வைக்கிறேன். இதானே உங்க பிரச்சனையே. நீங்க தானே இது சரி பண்ணணும். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் பெரும் குரல் எடுத்து பேசக்கூடிய சமூகமாக நாம இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஏதாவது ஒன்று பெருசாக நடந்தால் எல்லாருமே குரல் எடுக்கிறோம். மற்ற நேரத்தில் வழக்கம் போல் இருக்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு கிடைக்காது. வி ஜஸ்ட் ரியாக்ட், வி ஆர் நாட் ப்ரோஆக்டிவ். அதுதான் நம்ம சமூகத்தின் பிரச்சனை. அது பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். வி ஆல்வேஸ் ரியாக்ட், வி ஆர் நாட் ப்ரோஆக்டிவ். நான் பேசுகிறேன், சொல்கிறேன். யா தென் சார் நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன். ஒரு நிமிஷம்ப்பா, தலைப்பு தான்ப்பா. ஏ எனக்கே 30 நிமிஷம் தான் பேச கொடுத்துருக்காங்க, நீ 25 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் நான் என்ன செய்யுது? தலைப்பு, தலைப்பு. பல்வேறு தரப்பட்டவங்க என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனால உங்களுடைய மன உணர்வை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற விஷயங்கள் நான் பேசினாங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. குறிப்பு 7:40 இந்த மேடையை விட்டு இறங்கினால்தான் என்னால் சென்னைக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நெருக்கடியான நிலையில் நான் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேலை வர வச்சுருக்காங்க இங்கே. யா தலைப்பு, அவங்க எப்படி மொபைல் போனை சேஃப்டியா யூஸ் பண்ணுங்கற விஷயம் தெரியல. ஓகே, அத பத்தி கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் சொன்னீங்கனா நல்லா இருக்கும். சூப்பர். மொபைல் போன் யூசேஜ் ஃபைன். थैंक यू. थैंक यू சார். ரைட், மொபைல் போன். थैंक यू so much. थैंक यू. வேற தலைப்பு. ஆனா எல்லாம் பாஸ்வேர்ட் பாதி போற ஸ்டூடண்ட்ஸ் யாருமே வேலை பத்தியே கேட்கல. என்ன வரும்? யா இங்க யாரோ வந்ததே, சொல்லுங்க. சமுதாய பிரச்சனையை இப்ப இருக்க மாணவர்கள் வந்து எப்படி கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்துயா. சமுதாய பிரச்சனையை மாணவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும்? ஓகே, சொல்லுங்க தம்பி. எல்லாத்தையுமே கோபிநாத் கேளுங்க. இதை சொன்னவன் யாரா? எங்க நீங்க சொன்னா கேட்க நிறைய பேர் இருக்காங்க. தேர்தலில் என்ன செய்ய வேண்டும்? என்ன வயசு? ஓட்டு போடணும், அவ்வளவுதான். அவ்வளோதான். அதை ஒழுங்காக செஞ்சிட்டாலே இந்த நாட்டில் பாதி நடந்துடும். இப்போ உங்களுக்கு தகவல் தெரியுமா இல்லையா? 17ஆம் தேதி ஏதோ ஒரு லீவு, 18ஆம் தேதி எலெக்ஷனு, 19ஆம் தேதி லீவு, 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சனிக்கிழமையும் என்னமோ வருது, 21ஆம் தேதி என்னமோ ஞாயிற்றுக்கிழமை வருது. 5 நாள் லீவு மொத்தமாக கிடைக்குதுன்னு கொடைக்கானல்லையும் ஏற்காட்டிலையும் அத்தை வீட்லையும் மாமா வீட்லையும் டேரா போடாமல் இது என்னுடைய ஜனநாயக கடமைன்னு 18ஆம் தேதி அன்னைக்கு போய் ஓட்டு மட்டும் யாருக்கு சரியாக போடணுமோ அவங்களுக்கு சரியாக போடுங்க, மீதி எல்லாம் தான் நடக்கும். நீங்கள் இப்போ 5 நாள் லீவா? இது வேற திடீர்னு ஒருத்தர் தகவல் அனுப்புனானுங்க, அதனால நான் சொல்கிறேன் நான். எஸ் லாஸ்ட் ஒன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரதர். சார் என் பேர் பிரவீன் சார். பிரவீன் சார், உங்களை வந்து விஜய் டிவி ஆங்கர் அதான் சார் உங்களை பப்ளிசிட்டி பண்ணுது, அதுதான் உங்களோட ஹிட்டன் டேலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்தது. அந்த மாதிரி எங்களோட ஹிட்டன் டேலண்ட் எப்படி சார், ஹவு டு ஐடென்டிஃபை த ஹிட்டன் டேலண்ட்? ஹவு டு ஐடென்டிஃபை த ஹிட்டன் டேலண்ட். ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை த ஹிட்டன் டேலண்ட். எஸ் சொல்லுங்கள் தம்பி. ஏப்பா என்னது, ஒரு நாள் பேசுறதுக்கு தலைப்பு கேட்டால் 7 வாரம் நீ எனக்கு தலைப்பு வருது? எல்லாம் இங்கே பக்கமும் அந்த ஒரு பக்கமும் அந்த ஒரு பக்கமாக இருக்கு. ஓகே ஃபைன், லெட் மீ ப்ரொசீட். எஸ் சார் லாஸ்ட் ஒன் சார். ஆ குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார், எதிர்காலத்தில் இளைஞர்களை தாக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகளாக எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன ரெமெடி? இளைஞர்களை தாக்கக்கூடிய பிரச்சனையா? பிரச்சனைகள் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாதிக்கும், இதனால எல்லாம் பாதிக்கும், அதை வந்து நீங்கள் அதுக்கான ரெமெடிகள் அதுக்கு இளைஞர்கள் என்ன செய்யணும்? ஓகே, அப்பாக்கள் தான் ரொம்ப பயந்துருக்கீங்க. ஆனால் ஆமாங்க சார். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் சொன்ன எல்லா டாப்பிக்கும் என்னால் இதுக்குள்ளே கவர் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. குட் ஈவினிங் சார். லாஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட். ஸோ மை செல்ஃப் முத்துக்குமரன். சொல்லுங்கள் முத்துக்குமரன். ஸோ இந்த காலேஜோட அலுமினி அண்டு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சொசைட்டியில் வந்து நாங்கள் வந்து மரம் வளர்ப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் லோக்கலாக, சரிங்களா? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நாங்கள். ஸோ எங்கள் ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ தண்ணிக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்,
சரிங்களா? இந்த தலைப்பு சொல்லிட்டீங்கன்னா நானே பேசுறேன், ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டுனா நான் என்னத்தை சொல்றதில்லையே. சோ அந்த விவசாயமும் அதோட பங்களிப்பும் என்ன அப்படின்றத வந்து நம் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. விவசாய பங்களிப்பு அது குறித்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு வேணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க, ஆனால் யார் சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம் இந்த இடத்துல. இல்லை, யார் சொல்கிறாங்கிறது முக்கியமே இல்லை, என்ன சொல்கிறாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் சொல்கிறது சரிதானே, நான் தான் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, ஐ கம் டு தட். ஓகே ஃபைன், போகலாம். ஓகே, ஆறு முக்காலேஜ்பா, பத்து நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். நிறைய டைமென்ஷன்ஸில் நிறைய வித்தியாசமான தலைப்புகள் வந்திருக்குது. பொள்ளாச்சி இஷ்யூவில் ஸ்டார்ட் பண்ணி பெண்களுடைய பாதுகாப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல, மொபைல் ஃபோன் யூஸே, சமுதாய பிரச்சனை, மாணவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும், அரசியலில் தேர்தல் நடக்க போகிறது நேரத்தில் என்ன செய்யணும், அப்புறம் ஹிட்டன் டேலண்ட்ஸை வெளியில் கொண்டு வருவது எப்படி, தமிழருக்கு தமிழ்நாட்டிலேயே வாய்ப்பு மறுக்கப்படுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், விவசாய பங்களிப்பு இல்லாத இளைஞர் கூட்டம் அல்லது விவசாய பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லையே ஏன் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. எப்போதுமே நான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிற பொண்ணு தெரியுது, நம்ம எப்பொழுதுமே பிரச்சனைகளை மேலிருந்த வாரியாக பார்க்குறோமோ அப்படின்னு தோணுது. இந்த எல்லா பிரச்சனையுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நம்ம கவனிச்சதே கிடையாது. பிரச்சனைகளை தனித்தனியாக அட்ரஸ் பண்ணதான் நம்மோட பிரச்சனை. நம்ம எந்த பிரச்சனையுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து நம்ம போய் கவனித்து பார்க்குறோமா அப்படின்னு தெரியல. அவர் ஒன்று சொன்னார், எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, எந்த காலத்திலும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். இங்கே கவலை என்னென்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது தான் நம்முடைய வேலையை ஒழிய, என்ன பிரச்சனை வரும்னு அனுமானித்து அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை தயார் பண்ணுறதெல்லாம் இல்லை. பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு சாலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கல்வியும் பெரியவர்களும் ஆசைப்படுறீங்க, அதல்ல இந்த காலத்துடைய தேவை. எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏறக்குறைய 10 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு யூகிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறமா? இன்றைக்கி யூஸ் சொல்லிட முடியுமா? அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா என்ன? பிக் 3 கம்பெனிஸ் உட்காந்துட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கார்களை எப்படி உருவாக்கணும்னு இப்போவே திட்டம் போட்டுருக்காங்க. காரணம், அடுத்த 10 ஆண்டுகளில் சாலைகளே பெரிய அளவுக்கு தேவைப்படாதுங்கிறான். மேன்லெஸ் கார்ஸில் இறங்கிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களும், உலகத்தின் பெருநிறுவனங்கள் எல்லாம் எதுக்குள்ளே வந்துட்டாங்க, மேன்லெஸ் கார்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கைக்குள்ளே கொண்டு வர பார்த்துட்டாங்க. யாருமே சொந்தமாக கார் வச்சுக்க வேண்டிய தேவையே இருக்காது, எல்லா இடத்துலையும் ரோட்டில் கார் ஓடிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் வழியாக கூப்பிட்டீங்கன்னா கொண்டு போய் அதை அத்தை வீட்டில் பத்திரமா இறக்கிவிட்டு அது போயிட்டே இருக்கும். பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் தேவை கிடையாது, வீட்டில் தேவையில்லாமல் 3 பேர் இருக்க வீட்டில் பெருமைக்கு 4 காரை வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இந்த அளவுக்கு தேவைப்படுமா அப்படின்னு தெரியலேங்கிறான். மனிதர்களும் மெஷின்களும் சண்டை போட போகிற ஒரு மெஷின் லேர்னிங் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சின்ஸ் யூ கைஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் யூ நோ பெட்டர் தன் மீ இல்லையா? ஒரு மெஷினே தான் செய்யக்கூடிய தவறுகளின் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த தவறுகளின் வழியாக சரியான இடத்தை நோக்கி பயணிக்கிறது. மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் மெஷின் கொண்டு போக போகுது. மனுஷன் மனுஷனும் சண்டை போட்ட காலத்திலேருந்து மனுஷனும் மிஷினும் சண்டை போட போகிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்களே நியாண்டதர்களும் ஹோமோசெஃபியன்ஸும் சண்டை போட்ட காலகட்டம்லாம் உண்டா. மனிதனின் இந்த பகுதியும் மனிதன் அந்த பகுதியும் சண்டை போட்டிருக்காங்க. அது மாதிரி எதிர்காலத்தில் ஹோமோசெஃபியன்ஸு நியாண்டதற்கு இடையில் சண்டைகள் நடந்தது போல் மனிதர்களுக்கும் நம்முடைய மிஷின்ஸுக்கும் இடையில் சண்டை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மிஷின்கள் மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய போகிறது. அப்படி இருக்கும்போது மிஷின்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக நம்ம மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஊர்ஜிதம் கிடையாது. எதுவும் ஊர்ஜிதமற்ற காலத்தில் நாம் காப்பாற்றிக்கொள்ள வேண்டியது 3 ஒன்று மட்டும்தான். 1 தன்னம்பிக்கை, 2 தைரியம், 3 இயற்கை வளம். இது 3 மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்று. தன்னம்பிக்கை, தைரியம், இயற்கை வளம், இது 3 நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்னா நம்ம யாருக்கையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு கையில் இருக்குங்கிறது புரியாமல் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். யார் சொன்னாலும் புரியலை விவசாயத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு, யார் சொன்னாலும் விழிப்புணர்வு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மாற்றம் அது இல்லை, விழிப்புணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள், பிஇ படித்த அந்த பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், தானா விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டுக்கோமா? விவசாயம் காப்போன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் டிபியில் க்ரீன் கலரில் ஒன்றை வச்சுட்டு எல்லோரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான், இந்த தலை நெழுத்து எப்போ மாறப்போகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு ஒரு விவசாயி தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து கொள்வோன்னு ஒரு பெண் முன்னால் வரட்டும், விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவும் நிற்கட்டும், தானாக இங்கே விவசாயத்துக்கு மரியாதை வரும். ஆனால் என்ன பண்ணுறோம், கடைசியில் கஷ்டப்பட்டு படித்து கேம்பஸில் தெரியாத ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து மைசூரில் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறமாக புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கரும்பு முடிச்சு இந்த வேளாண் வேணான்னு நீங்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக முடியும்னா இப்போவே விவசாயத்துக்கு குறையும் போயிரு, என்ன தப்பு? ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, யாராவது ஒருத்தர் விவசாயம் பார்க்கட்டுங்கிறோம், இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான், எவனையாவது ஒருத்தனை தீர்வு சொல்ல சொல்கிறீங்க, இந்த சமுதாயம் மோசமாக இருக்குது, நீங்கள் யார் ஜி, ஏற்று வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், சைடு மோசம், லெஃப்ட் மோசம், ரைட்டு மோசம்னா நாம் எங்கே இருக்கோம்? இந்த சமுதாயமே மோசம்னா நாமளும் மோசம்தான்.
கூட இருந்துகிட்டு குரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே காரணத்தினால நம்ம நல்லவனா ஆயிட முடியாது இல்லையா? அப்ப எல்லோருக்கும் இதில் பங்களிப்பு வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. எல்லாரும் இன்னொருத்தர் நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கோம், அவன் நம்மளை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கான், அவ்வளவுதானே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தப்பா இவன் தப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கமே ஒழிய சமூகத்தில் எப்பொழுதுமே நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த தவறை மாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு வந்ததே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப காலமாக அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கருத்து என்பதுன்னா இது ஊழல் நிறைந்த அரசியலாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக இதையே சொல்லிட்டு இருக்கமே, ஏன் மாற்றலை? மாத்திரமா செஞ்சமா? செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் என்ன செய்யணுங்கிறத பற்றி விழிப்புணர்வு உண்டாக முடியாது. விழிப்புணர்வுங்கிறது சமூகத்துடைய எல்லா படிநிலைகளிலும் ஏற்படணும். மாற்றம் உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ ஏதோ ஒரு கருத்தை சொல்வதன் வழியாக நடந்துறாரு. அது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கருத்து சொல்லி நடப்பதல்ல, களத்தில் நின்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதிலிருந்து நடக்க போகிற கூட விழிக்குது. எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் அரசியல் இருக்கு பாஸ், யோசிச்சு பாருங்க. இன்ஜினியரிங் தான் உலகத்துடைய பெரிய இண்டஸ்ட்ரி, இன்ஜினியர் தான் உலகத்துடைய பெரிய அரசியல், தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் வழியாகத்தான் சர்வதேச அரசியல் நடக்குது, தெரியுமா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜெர்மனி தன்னுடைய கையிலே வச்சிருக்க, நம்ம கைக்கு கொண்டு வரவே முடியல. உலகத்தின் பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோ ஜெர்மானிய நிறுவனங்களோ என்ன தீர்மானிக்கிறதோ அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து. ஃபோக்ஸ்வாகன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை ஆண்டுகாலமாக அமெரிக்காவை ஏற்பாடு ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு ஒன்று இருக்குது, பொல்யூஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, ஆனால் அவனுக்கே தெரியல அது தப்பான ஒரு அளவுக்கு புகையை கக்கி கொண்டு இருக்குன்னு. கண்ட்ரோல் இஸ் தேர். உங்களுடைய விவசாயத்தை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுடைய விதைகளை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, தன் நாட்டிலேயே விளையாத விவசாய பொருட்களுக்கான காப்பிரைட்டை பேட்டன் ரைட்டை ஜெர்மனி வாங்கி வச்சிருக்கான், ஒரு ரூபாயிலும் கேட்கல. கெட் இன் டு தட் விவசாய பாலிடிக்ஸ், அது நமக்கு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் மூலையை வைத்துக்கொண்டு சாதாரண விவசாயி தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு கருவியை உங்களால் உருவாக்க முடியும்னா யூ ஆர் அன் இன்ஜினியர், தட்ஸ் இட். ஒரு அறிவு சந்தைக்கா சமூகத்திற்கா? இந்த கேள்வி எழுப்புங்க, அதுதான் அரசியல். ஒரு அறிவு சந்தைக்கானதா சமூகத்திற்கானதா? ஏதோ ஒரு நிறுவனம் கொழுத்து திரிவதற்காகத்தான் நீங்களாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சந்தைக்கானது. வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த பொருட்களை கொடுப்பதற்கான அறிவியலின் அறிவின் வழியாக நான் பயன்படுத்துவேன் நீங்கள் முடிவெடுத்தா உங்கள் அறிவு இந்த சமூகத்திற்கானது. நீங்களும் பொலிட்டிஷியன் தான், உங்கள் அறிவை எதற்கு பயன்படுத்த போகிறீர்கள் என்ற இடத்திலிருந்து அரசியல் துவங்குகிறது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் ஜஸ்ட் அ ஸ்டூடண்ட். நோ, யூ ஆர் அ லீடர். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் உட்காந்துருக்கேன், ஒவ்வொருத்தருமே லீடர். படித்தவன் தான் இந்த சமூகத்துக்கான லீடராக இருக்க முடியும், ஆனால் அவனுக்கு சமூக பார்வையர்கள். கேன் யூ எவர் திங்க் அபவுட் இட்? யோசிச்சிருக்கமா? திங்க் பண்ணியிருக்கமா? ஆனால் எல்லா நேரத்துலையும் கோபம் மட்டும் வரும். நான் உள்பட தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பயங்கரமான பெரிய எனக்கு பின்னால் ஒளிவட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை விட ஒரு ஆள் தான் நான். ஆனால் நம்ம எப்போதுமே எப்படி இருக்கோம், ரியாக்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வருகிற போது மட்டுமே அதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். எல்லா கண்ட்ரோலையும் வெளிநாட்டுக்காரன் கையில் வச்சுருக்கோம், எந்த மெக்கானிசம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் இணையத்தின் வழியாக பகிரப்படும் ஒரு தகவல் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்தின் கைக்குள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே. இதுக்கு சொல்யூஷன் என்ன? தகவலை பரிமாறாமல் இருக்கிறதா? ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு தகவல் சொல்லாமல் இருக்கிறதா? ஒரு அம்மா அப்பாட்ட அன்போடு பேசாமல் இருக்கிறதா? ஒரு அண்ணன் தங்கையிடம் பேசாமல் இருப்பதா? ஒரு காதலன் காதலியிடம் பேசாமல் இருப்பதா? கிடையாது. அந்த கண்ட்ரோலை உங்கள் கையில் கொண்டு வாங்க, உங்கள் அறிவியல் வழியாகவும் உங்கள் அறிவின் வழியாகவும். யூ பிகம் த மாஸ்டர் இன் தட். நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. என்கிரிப்ஷனுக்கு ஒத்துக்காத நிறுவனங்களை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கான அரசு அறிவு நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நம்மளால் செய்யவே முடியல. அப்போ அந்த கண்ட்ரோலை யார் வச்சுருக்கான்? ஒரு ஊடக நிறுவனம், ஒரு சமூக நிறுவனம், அல்லது ஒரு டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு அரசியலே இன்றைக்கி கட்டுப்படுத்த முடியும், ஆனால் அத்தனையும் வெளிநாட்டுக்காரன் முடியும். அவன் என்ன வேணாலும் அதுக்குள்ள தகவலை பரப்பலாம். உங்கள் அரசியல் தலைவர்களை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டால் அதை இன்றைக்கி செஞ்சிட முடியும். ஆனால் உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் இருக்கா? நம்ம இதில் பெருமை அடைஞ்சிடறோம். ஃபேஸ்புக்கில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம், ட்விட்டரில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பெருமைப்படுறோம், எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஃபோட்டோ போட்டால் இத்தனை லைக்ஸ் வருதுன்னு பெருமைப்படுறோம். அதுக்காக இருக்குங்க பாசு, ட்விட்டரே நம்ம கொண்டாடணும். தட் இஸ் இண்டியனைஸ்டு ட்விட்டர்னு ஒன்றை கொண்டாங்க, அதுதான் நம்ம வேலை. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ட்விட்டரில் ஹேண்டில் வச்சுக்கிறதுக்கு எந்த நாட்டுக்காரனாக இருந்தால் என்ன? ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது என்ன பெருமை பிடிக்க வேண்டியிருக்கு? நம்ம கொண்டு வரணுமா இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆஸ் ஐ டோல்ட் யூ, பீப்பிள் தட் இஸ் அமெரிக்கா இஸ் ப்ரொடியூசிங் 33,000 இன்ஜினியர்ஸ் இன் எ இயர் ஹூ கிளைம்ஸ் ஹிம்செல்ஃப் தட் த சயின்டிஃபிக்கலி டெவலப்ட் கண்ட்ரி, ரிச் கண்ட்ரி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். But just Tamil Nadu, who has a population of 7 lakh people, is producing approximately 150,000 engineers to 2 lakh engineers. What are we going to do with this knowledge? இந்த அறிவு ஒன்று சும்மா வரலையே. மற்ற ஊர் மாதிரி அவனா வேலை பார்த்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு படித்தெல்லாம் வர்றதுங்களா விரல் விட்டு இங்கே எண்ணிடலாம். இங்கே அம்மா அப்பாக்களுடைய தியாகத்தில் படிப்பு வளர்ந்துருக்குது. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது வேறு மாதிரியா? அது தியாகத்தில் வளர்ந்த படிப்பு. தந்தை சில தெருக்கள் வழியாக கடந்து போக முடியாமல் சுற்றி சுற்றி போகிறாரு, ஏன்னு உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குமே. அந்த தெருவில் உங்கள் படிப்புக்காக அவர் கடன் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த கடைக்காரனை சந்திக்க முடியாமல் நீங்கள் படித்து முடித்த பிறகு பிள்ளை வேலைக்கு போய் எப்படியா சம்பாரித்து கடன் அடைக்குங்கிற நம்பிக்கையோட காலம் முழுக்க கட்டம் போட்ட சட்ட ரெண்டையும் ரெண்டே ரெண்டு பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு மூணு செருப்போட வாழ்ந்துட்டு ஒரு தந்தை செத்து போகிறாம்பார். அந்த தந்தையின் தியாகத்தில் நடக்கிறது படிப்பு. இங்கே இன் இண்டியா எஜுகேஷன் இஸ் அ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைட்டில்.
அதில் படிக்கிறோம், குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமானம் வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்ட நினைக்கக்கூடிய ஒரு தாயின் தியாகத்தில் வளர்கிறது படிப்புங்க. இட் இஸ் அ ரெசிப்ரோகேஷன். எஜுகேஷனை நீங்கள் டைட்டில் பார்க்குறீங்க, எஜுகேஷன் இஸ் சம்திங் விச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ பீப்புள் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. உங்களை வளர்த்தெடுத்த அந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்போது அவ்வளோதான், ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஒரு ஆளா இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்காளா, மூணு வேளை சாப்பாட்டுக்காக உங்கள் வயிற்றை நிறச்சிக்கிறதுக்காக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்காளா, சாப்பிட வழி இல்லாமல் மூணு வேளை கிடைக்காம சாப்பாட்டுக்கு செத்துக்கிட்டு இருக்க சராசரி இந்தியனை காப்பாற்றுறதுக்காக கையில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சுருக்க ஒரு ஆளா, நீ தலைவனா மாணவனா? அவ்வளோதான் என் கேள்வி. நீங்கள் தலைவனா என்கிட்ட கேள்வியை கேட்காத, மாற்றிக்கோ. தலைவன் மாற்றுவான். தலைவனுடைய வேலை என்பது மாற்றத்தை உண்டாக்குவது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. கோ அண்ட் ஹிட் தி பேட்ஸ்மேன், தட்ஸ் இட். எங்க தப்பு நடக்குதுன்னா போய் தட்டிக்கல், எங்க மாற்ற வேண்டும் நினைக்கிறான் நீங்க போய் நில்லுங்க, அவ்வளவுதானே. உங்க கையில் இருக்க உலகம் உலகத்திலே அதிகமான இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம்னு மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். 65% இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. உலகத்திலே த மோஸ்ட் யங்கஸ்ட் பீப்புள் லிவிங் இன் திஸ் கண்ட்ரி. சைனாவும் ஜப்பானும் அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்டு கண்ட்ரி ஆயிடுச்சு, ஆள் கிடையாது அவனுக்கு வேலை பார்க்கறது கூட. நீங்களாம் அடுத்து எந்த இடத்துக்கு போக போறீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் பேங்க் மேனேஜர்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆக போற ஒரு காலகட்டத்தில் ஒரு பேங்க் மேனேஜரே வந்து சேருவார். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு போய் பாருங்க, 40 வயசில் ஒருத்தன் பேங்க் மேனேஜர், 35 வயசு 38 வயசில் ஜூனியர் டிசைடிங் ஆஃபீஸர் ஐஏஎஸ் கேட்டகரியில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அரசு நிறுவனங்களில் தொடங்கி முடிவெடுக்கும் அதிகாரங்களில் தொடங்கி ஏழைகளுக்கு நல்லது கெட்டது செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய அரசு வேலைகளில் தொடங்கி ஆய்வகங்களில் தொடங்கி லேபரட்டரிஸ்லேருந்து சயின்ஸ் உள்ளிட்ட டெலிவிஷன் உள்ளிட்ட ஊடகத்துலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸ் தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 30 வயசில் எல்லாரும் பெரிய பொறுப்புக்கு போய் உட்கார போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதா கேள்வி. மேக் அ சேஞ்ச் காய்ஸ். இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம தான் யாரோ ஒருத்தன் தான் உடனடியாக அடுத்த மாற்றத்தை செய்ய போகிறீங்க. ஒரு காலகட்டத்தில் 55 வயசில் நீங்கள் அடைந்த பதவியை 35 வயசில் அடைவதற்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. நவ் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இனிமேல் நீங்கள் தீர்வு சொல்வதற்கான ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் சின்ன பையன் அப்படிலாம் இனிமேல் நீங்கள் ஒதுங்குறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ண முடியாது, அரசியல்வாதிகள் தானே பண்ணணும். நீங்கள் நினச்சா அரசியல்வாதி அதை பண்ணித்தான். உண்மையிலேயே நமக்கு விவசாயத்து மேலே பெரும் பிரியம் இருந்தால் விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுவானா யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். வருத்தம் தெரிவிப்பதன் வழியாகவே இந்த வாழ்க்கையை நடத்திவிட முடியும்னு நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். என் கடன் வருத்தம் தெரிவிப்பதே, அதுக்கு மேலே நான் ஒன்று பண்ண மாட்டேன். தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு குற்ற உணர்வு ஒன்று இருக்குது, நான் தவறு செய்கிறேன்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது, அதிலே தப்பிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தனை குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இப்படி எவ்வளோ காலம் நம்ம நகர்த்திக்கிட்டே போவோம்? இந்த சமூக பெண்ணுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதான தினந்தோறும் கேள்வி எழுப்ப வேண்டிய சமூகம் என்னைக்காவது பொள்ளாச்சி மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கிறப்ப மட்டும் நான் கேள்வி எழுப்பும்னா, அந்த இஷ்யூவை கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் மறந்த பிறகு மறுபடியும் இன்னொரு இஷ்யூ வரப்போ மறுபடியும் கேள்வி எழுப்புவீங்களா? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இது சரியா? ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒன்றாக சமமாக வளர்க்கணும், ஒரு பெண் குறித்த மதிப்பீடுகளை வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற படிப்பினை இங்கே 1000 காலத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கு. பெண் படிக்கணுங்கிறத பாரதி காலத்திலேருந்தே பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாலே பேசிட்டு இருக்கோம். அம்மாக்கள் முன்னிட்டு நடத்தக்கூடிய குடும்பங்களில் கூட ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வேறு வேறாக பார்க்கக்கூடிய மனநிலைங்கிறது ஒன்று இருக்கல. பெண்ணை பிண்டமாக பார்க்கிற மனநிலை, பெண்ணை சதையாக பார்க்கிற மனநிலையிலிருந்து ஒரு ஆண் பிள்ளையை மாற்ற வேண்டும் என்பது வீடுகளில் தொடங்கணும். அது தொடங்குச்சுன்னா எந்த சம்பவம் இங்கே நடக்காது. சி, நீ உட்காரு, ஆம்பளை பிள்ளை இருக்கல என்ன பேச வேண்டியிருக்குன்னு வீட்டுக்குள்ளே என்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சுக்கல, பெண்ணுக்கு குரல் போச்சு, பெண் தன்னுடைய உரிமையை இழந்தான், பேசுறதுக்கான சூழலை இழந்தான். இங்கே சூழல் எல்லாம் அப்படியே இருக்கும், ஆனால் நான் மட்டும் மாறிக்கணும், அப்படி தானே? அது எப்படி முடியும்? சம்பாதிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு ஆணை சம்பாரி சம்பாரின்னு சாவடிக்கிறது, பாதுகாப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள பெண்ணை நீ பத்திரமா இருந்துக்கன்னு சொல்றது என்ன நியாயம்? அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. பாதுகாப்பான சமூகத்தை இங்கே உருவாக்கி கொடுக்கறது தான். கூட இருக்க எந்த பொம்பளை பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதுன்னு ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையும் நம்புற மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை உருவாக்குங்கள். இங்கே பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்பப்போ கத்தி எந்த தீர்வு வரப்போகிறது கிடையாது. என்னுடைய பொறுப்பு, நான் பாதுகாத்து நிற்கிறதான். அப்படி தான் இருக்காங்க பெரும்பாலான பசங்கள். சில நேரங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் நடக்கிறது. ஸோ தட் நம்மளை நாமே குற்றவாளிகளாக மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு இஷ்யூவை ஊதி 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 பேச பெருசாக்கிவிட்டு பொசுக்குன்னு நம்ம கீழே விட்டுறோம், மறந்துடுறோம். அதுக்கப்புறம் இது கிடையாது, அடுத்து இன்னொன்று பிடிச்சிட்டு போயிடும். இப்போ இது போயிட்டுருக்கா, இது முடிச்சோடனே ஐபிஎல் பிடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சு. இதுக்கு பின்னாலே போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் நம்ம பின்னால் வரணும், ரைட்? எத்தனை நாளைக்கு நம்ம யார் பின்னாலே போயிட்டே இருக்குது? நம்மகிட்ட கலெக்டிவ் ஐடியாஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்லி நம்மளாம் ரொம்ப புத்திசாலிகள், திறமைசாலிகள், சமூக நோக்கு உள்ளவர்கள், இந்த சமுதாயத்திற்காக ஏதாவது செய்ய நினைக்கிறவங்க, பெரிய அளவுக்கு வெற்றியாளர் நினைக்கிறவங்க, நம்ம ஒத்தையாண்டு தான் பார்க்குறோம். கூட்டாக நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மளை சேர்த்து வைக்க இங்கே யாருமே கிடையாது. எவனையுமே நம்பாதன்னு சொல்லி வளர்க்கப்படக்கூடிய சமூகத்தில் பக்கத்தில் இருக்கவனை தோக்கடிக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவனை அரவணைச்சு போகிறதுக்கு பேர் தான் வெற்றி. கூட்டாக சேர்ந்து வெல்லக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குகிற போது சர்வதேச சந்தையிலும் நாம் தலையிலிருந்து நிற்க முடியும். நம்ம ஆட்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை எவனாலையுமே டச் பண்ண முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு 200 அடித்தது ஒரு 4 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், அந்த டேட்டில் தான் அடித்தார்.
ஃபர்ஸ்ட் 200 எவர் இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரி சச்சின் டெண்டுல்கர். அந்த ரெக்கார்டை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணது சேவாக் தான். அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணது ரோஹித் சர்மா தான். மறுபடியும் நம்ம தான் 200 சம்திங் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கோம். தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பரை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரை ஒரு நிமிஷம் மறுபடியும் பாருங்கள், எவனோ ஒருத்தர் தான் நீங்கள் கைத்தட்டுங்க இல்லையா? நீங்களாம் இப்படி கைத்தட்டுங்கன்னு சேப்பாக்கம் ஸ்டேடியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தோனிக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கான், அவருக்கு தெரியவே தெரியாது. அவனால் இரவு பகலாக பொறுப்பாக நெட்வொர்க்கிங் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு எதிராக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், பவுலர்ஸுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் வேலையை அவன் கரெக்டாக பார்க்குறதுனால தான் அவனுக்காக நீங்கள்லாம் கைத்தட்டுங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள், உலகம் உங்களுக்காக கைத்தட்டும். யாரோ ஒருவனுக்கு விசில் அடித்தான் குஞ்சுகளாக எத்தனை காலம் இருப்பீர்கள்? யூ பி த ஹீரோஸ் கைஸ், யூ பிகம் த ஸ்டார்ஸ். எவ்வளோ நாளைக்கு? அப்போ அந்த நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வந்து பெற வேண்டிய கருத்தை பெறுவதே கிடையாது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வந்து பெற வேண்டிய கருத்து உணர்வுகள் அதை பெறுவதே கிடையாது. அவரை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க. விராட் கோலி பெருசா, தோனி பெருசா? தோனி அவராக ரிட்டையர் ஆகும்போது தான் ஆக வேண்டும், அவரை யாரும் நுட்படுத்தக்கூடாது. ஏ, நமக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குது. படிக்கிற வேலையை பாருங்கள், எப்போ ரிட்டையர் ஆகணுங்கிறது தோனிக்கு தெரியும். அதை தோனியே சொல்லிட்டான் இல்லையா? எனக்கு தோன்ற பண்ண ரிட்டையர் ஆகிட்டு நீ மூடுன்ட்டான்ல, நம்மளாம் நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். அப்போ ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டு யாரோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ போட்டு கெட்ட வார்த்தையில் வண்டை வண்டையாக கீழே பேசுகிறதாம இருக்குமா? உங்கள் நேரம் அதுக்கு தான் செலவிட போகிறீங்களா? As I told you, we are not collectively good. யாரோ ஒருத்தருக்காக சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கணுமா, இல்லை நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வளரணுமா? இந்தியன்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி வீ ஆர் வீக். நம்ம அதில் சொன்ன மாதிரி தான், தோனி மாதிரி ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பரை யாரும் பார்க்க முடியாது. விராட் கோலி மாதிரி இவ்வளோ சின்ன வயசில் கேப்டன்சி ஹேண்டில் பண்ணவனை பார்க்க முடியாது. அவனுடைய சிக்ஸஸ் ஃபோர் ஸ்ட்ராக்ஸை பார்க்க முடியாது. ராகுல் திராவிட் மாதிரி ஒரு டெஸ்ட் பிளேயர் பார்க்க முடியாது. கவேஸ்கர் மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. ஆறு பால் யாக்கர் போட சொன்னால் போடுற கபில் தேவ் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. சேத்தன் தர்மா மாதிரி ஒரு பவுன்சரை கவனிக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ பலம் வாய்ந்த இந்த டீமு பங்களாதேஷில் தோற்று போயிடுவாங்க. ஜிம்பாபேத்தை தனேடி ஜெயிப்பாங்க. ஏன்? இண்டிவிஜுவலி வி ஆர் ஸ்ட்ராங் பட் கலெக்டிவ்லி வி ஆர் வீக். நம்ம பிரச்சனை தான், எல்லோரும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். எல்லோரும் ஒத்துமையாக இருப்பது போல் நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட எல்லோரும் தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம். கூட இருக்கவனே ரகசியமாக தோக்கடிப்பதாக அவங்களுடைய வேலை. அப்படி தான் நம்ம படிப்பு சொல்லி கொடுத்துருக்கா. 12 கிளாஸை படித்தா நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க. 10 வருஷம் ஒன்றும் பண்ணமா பழகின இப்போ நண்பனும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா 12 கிளாஸ் வந்துட்டு 12 கிளாஸில் படித்த நேரத்தில் படிச்சுட்டியான்னு கேட்டால் படிக்கலேன்னு சொல்கிற வாய் படித்த வாயா நார வாயா? பொய் சொல்லாதங்கிறது தானே முதல் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு என்ன பண்ணி வச்சிருச்சவங்கள உங்களுக்குள்ள ஒரு போட்டி உருவாக்கிருச்சு. பக்கத்தில் இருக்கவனை தோக்கடிக்கிறதுக்கு பேர் வெற்றின்னு உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கு. எழுத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கிறதுக்கு பேர் வெற்றின்னு உங்களை சொல்ல வச்சிருக்கு கிடையாது பாசு. அமெரிக்காவை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம். அமெரிக்காவை விடுங்க, அவெல்லாம் தோற்றுவான் சீக்கிரம். சைனாவை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. ஜப்பானை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றா தான் சேரணும். அதுதான் நம்மளுடைய சிக்கலே. இப்போ அப்போ தனித்தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறோம், தனித்தனியாக கமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அவன் சொல்கிறது சரியா தப்பான்னு பார்க்குறதுல, எவன் எது சொன்னாலும் எடுத்து தான் சொல்லணும். இதே மனநிலையில் நம்ம இருப்போம்னா வி ஆர் நாட் கோயிங் டு எண்ட் அப் எனிவே. கலெக்டிவ்லி வி ஆர் நாட் குட். கலெக்டிவ்லி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ தனித்தனியாக இருக்கப்போ பயமாக இருக்குது, எனக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் இருக்குது. போதா குறைக்கு வீடுகள் சொல்லுது, சொந்தக்காரனை நம்பாத, தாயப்பிள்ளையை நம்பாத, எவனையுமே நம்பாத, நீ ஒத்தாலா சம்பாரிச்சுக்கன்னு சொல்லுது. சம்பாத்தியங்கிறது பை ப்ராடக்ட், தயவு செஞ்சு நம்புங்க. ஒரு முந்தைய தலைமுறை, ஒரு மிடில் கிளாஸ் தலைமுறை, வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு தலைமுறையிலிருந்து வளர்ந்த நம்முடைய அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இந்த சமூகம் குறித்து பெரிய பயம் இருக்கு. இவ்வளோ தூரம் பையனை இன்ஜினியரிங்கில் படிக்க வச்சு அவனை ஃபைனல் இயரில் டிகிரியெல்லாம் வாங்கினப்போ கூட அப்பாவுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை வந்து இப்பயே சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது அவங்க கவலையா? கடந்த காலங்கள் இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் ஏற்பட்ட அவநம்பிக்கைகளை நமக்குள்ளே புகுத்தி வச்சிருக்காங்க, பயத்தை புதுக்கி வச்சிருக்காங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தடுமாறவே மாட்டீங்க, கவலையப்படாதீங்க. உலகத்தின் மிகச்சிறந்த பிரைன்ஸ் இந்தியன் பிரைன்ஸ். இது தோக்கவே தோக்கா. உலகத்தின் முழுக்க எல்லா பிரச்சனையும் வந்தாலும் உலகத்துக்கு சோறு போடும் தகுதி உங்களுக்கு தான் இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோட இந்த உலகத்தை பாருங்கள். ஃபார் தேட் நம்ம தொடர்ந்து வேலைக்குள்ளே இருந்துட்டுருக்கக்கூடாது. வேலையை தாண்டி அடுத்த இடத்துக்கு போகணுங்கிற என்ன வரணும், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரெயின்ஸ் எல்லாம் மறுபடியும் நெட்டும் போல்ட்டும் திருவிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான், வி நீட் டு கெட் இன்டு சிஸ்டம். அந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு லைஃபை நீங்கள் டீல் பண்ணும். நாம் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா சீரியஸ் ஆகிறப்போ ரொம்ப சீரியஸ் ஆகிறோம், மற்ற நேரத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நமக்கு ரெண்டு வேஷம் அந்நியன் மாதிரி இருக்கும். சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தெல்லாம் நம்ம சீரியஸாக இருந்ததே கிடையாது. எல்லோரும் வாழ்க்கையில் நமக்கு சின்ன வயசில் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால கமிட்மெண்ட்லேருந்து ஒதுங்கி இருக்கவே பார்க்குறோம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நான் பெரும்பாலும் தயாராக இருந்ததே கிடையாது. நமக்கு பொறுப்புகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா பார்க்க நமக்கு புரியாதுங்கிறதுக்காக சொல்லி சொல்லி ஏமாற்றியே வளர்த்துருக்காங்க. சின்ன வயசில் சொல்லுவாங்க, இப்போ நீ எல்கேஜி படிக்கிற, இப்போ நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அப்போ நம்ம வாழும்போது ஜாலியாகவே இருக்க முடியாது நம்ம கணக்கு படி. இப்போ படிக்கிறப்ப நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு ஒன்றுமே தெரியாது எல்கேஜி பிள்ளை ஏமாத்துறது. அப்போ என்ன சொன்னால் அந்த பிள்ளைக்கு புரியுங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். அதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் விவரம் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் வரப்போ சொல்லுவாங்க, நீ முன்னால் சின்ன பிள்ளையாக இருந்த அப்போ கூட ஓகே, இப்போ நீ பெரிய பிள்ளையாகிட்ட, இப்போ நீ நல்லா படித்தா தான் உனக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கு, இல்லாட்டி ஃபியூச்சர் நாசமாக போன்றுவாங்க. அப்போயே
அதுக்கடுத்து ஒரு ஆறாம் கிளாஸ் தான் வந்துருச்சுன்னா அடுத்த லெவல் பள்ளிக்கூடத்து கொண்டு போய் சேர்க்கிறப்ப ஐந்தாம் கிளாஸில் சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை கிடையாது, இப்போ ரொம்ப பெரிய பிள்ளை, முன்ன விட நீ நல்லா படித்தா தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். எது இப்போ நல்லா படித்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், இப்போ நல்லா படித்தா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அது என்ன ஜாலியாக இருக்கிறது? ஜாலியாக இருக்கிறது எப்போதுமே இருக்கலாம். அப்போ சின்ன வயசில் நமக்கு புரியலைங்கிறதுக்காண்டி, நம்மளாம் அடல்ட் இல்லைங்கிறதுக்காண்டி நமக்கு சொல்லி சொல்லி இப்படி ஃபீட் பண்ணியிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் மனநிலை என்னவாகுது அப்படின்னு கேட்டால், நான் இப்போ என் கடமையை முடிச்சுட்டேனா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன்னா நான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். கடமையை செய்வதே ஜாலி தான் நீங்கள் சொல்லலை, அதான் பிரச்சனை. இங்கே கடமையை செய்வதே மகிழ்ச்சியான விஷயம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. அதுக்கடுத்து எட்டாம் கிளாஸில் வந்தவொடனே ஆரம்பிச்சிடும், அடுத்து பத்தாம் கிளாஸ் வருது, நீ மட்டும் பத்தாம் கிளாஸில் நல்லா படித்து பெரிய மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீ ராஜா தாண்டா, சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதை நம்பி அவன் எட்டாம் கிளாஸ்லேருந்து உசுரை கொடுத்து கஷ்டப்பட்டு படித்து பத்தாம் கிளாஸில் எல்லோரும் சுற்றி உட்காந்து முங்கு எடுத்தாலும் உசுரை கொடுத்து படித்து 490 மார்க் எடுத்து அப்படி போன உடனேயும் டென்த்து முடித்து வெளியில் வரையிலே சொல்லிடுவாங்க, தம்பி 12th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நீ படித்ததில் அடுத்த லெவலுக்கு வரணும்னா 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்கணும். என்னம்மா பத்தாம் கிளாஸில் நல்ல மார்க் எடுத்துட்டா பெரிய அளவுக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு அப்போ சொன்னால், அது அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். 12th மட்டும் நீ நல்லா படிச்சுட்டு, அதுக்காக முதல்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டி படிக்க மாட்டாங்க, இப்போ 11th பப்ளிக் வச்சு விட்டாங்க. அதேமாதிரி எல்கேஜிக்கெலாம் பப்ளிக் வந்துடும் நினைக்கிறேன், எல்கேஜி பப்ளிக், ஒன்றாம் கிளாஸ் பப்ளிக், ரெண்டாம் கிளாஸ் பப்ளிக், இவ்வளோ தூரம் இத்தனை பப்ளிக் எக்ஸாமினேஷன், எட்டாம் கிளாஸே ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது, பத்தாம் கிளாஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது, 11, 12 இவ்வளோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம். இப்படி எழுதுகிற பசங்கள்கிட்ட நம்ம பெருசுங்களாம் சொல்லுவோம், நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் தெரியுமா பாஸ், உங்கள் சிலபஸ் போய் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது, இப்போ படிக்கிறது கஷ்டம், அதை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. 12th கிளாஸை மட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று யார் கேட்க போகிறா அப்படிமாங்க. அதை நம்பி 10th பன்னெண்டாம் கிளாஸுக்கான பாடத்தெல்லாம் படித்து 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 மனப்பாடம் பண்ணி மண்டையில் ஏற்றி தூங்குறப்ப போகிறப்ப வாரப்ப சிறப்பு அந்தஸ்து எல்லாமே கொடுப்பாங்க. இரவு நேரத்தில் பால் வழங்கப்படும், காலையில் காஃபி வழங்கப்படும், புதிய உடைகள் எடுத்து தரப்படும், திருமணங்களுக்கு அனுமதிக்கப்படாது, கேபிள் டிவிகள் கட் பண்ணப்படும், சினிமாக்கள் அனுமதிக்கப்படாது, எதுவுமே பார்க்கக்கூடாது, வீட்டில் எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிடுவானுங்க. அதுக்கடுத்து நம்பி 12th முடித்தோம்னா 12th முடிச்சுட்டு அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு புக்கெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு ஓடியாருவாங்க, வாசல் அப்பா நிற்பார், தம்பி பாப்பா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. அப்பவும் அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க, இது மட்டும் நீ ஒழுங்காக முடிச்சுட்டு தம்பி, அதுக்கப்புறம் உன்னை யார் கேட்க போகிறா, ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ந்துட்டேன்னா நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அவனு சரி 12th வரைக்கும் தான் அவளை கஷ்டம், அதுக்கிறது இதை முடிப்போம்னு கஷ்டப்பட்டு படித்து போய் ஒரு காலேஜுக்கு போய் ஃபஸ்ட் நாள் உட்காந்தா, இந்த இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல ஃபஸ்ட் டே அன்னைக்கு, அவங்கன்னா அவங்கள சொல்லலை, அவங்களோட நெருக்கடி ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் படித்ததா ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஓரியன்டேஷன்லேயும் சொல்லிடுவாங்க, தம்பி இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனிமே தான் இருக்குது உனக்கு அப்படிமாங்க. ஏன்னா அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்கள் 12th வகுப்பு வரை படித்த படிப்பை விட இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிகப்பெரியது. உலகத்துடைய பெரிய இன்ஜினியர்கள் பற்றி நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் 24 மணி நேரம் லேப்லே இருந்தார்னு பெருமையாக பேசுகிறீங்க இல்லையா. உலகத்துடைய அறிவியலை கற்றுக்கொள்ளணும், எப்போதுமே அதுக்கான டெடிக்கேஷனை கொடுத்துருக்கான், தன் வாழ்க்கை அடமானம் வச்சிருக்கான், அது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் படிச்சு விட்டு ஜாலியாக இருந்தாலும் இன்ஜினியரிங் நடக்காது பாசே, நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது, விளையாட்டை மாற்றிட்டோம் நம்ம. உலகத்தின் பெருவெற்றியாளர்கள் சயின்ஸில் ஜெயித்தவங்க எல்லாருமே டெடிக்கேட்டட் பர்சன் தான் ஜெயிச்சிருக்கான், அது நீங்கள் பெருமையாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் நம்பவே மாட்டேங்கிறீங்க, அப்போ இன்ஜினியரிங் சாதாரணம் கிடையாதுல, நான்கு பட்ட படிப்பு என்பது சாதாரணம் கிடையாது, அதை வைத்து தான் நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க. அப்போ அவர் சொல்லுவார், இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரினே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, இங்கே முத நாளே சொல்லிட்டாங்கம்மா, இதுக்கு மேலே தான் இருக்கும் உனக்குங்கிறானுங்க, புக்கே கிடையாதான், லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ்னு ஒன்று எடுத்து படிக்கணுமா, ரெஃபர் பண்ணி படிக்கிறதுனாவே எனக்கு என்னனே தெரியாதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, 4 தம்பி, 4 பல்ல கடிச்சிக்கிட்டு படிச்சுட்டேன்னு வச்சுக்கவே, அதுக்கடுத்து நீ ஒரு வேலைக்கு போகிறேன், அப்புறம் உன்னை யாருக்கு கேட்க போகிறா, ஜாலியாக இருக்கலாம் சரின்னு. அதை நம்பி 4 மூச்சா பிடிச்சி கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ஓரியன்டேஷன் நடத்துவாங்க, அங்கே ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படிமா. மைசூர்லேருந்து ட்ரைனிங் சென்டர்லேயே நைட்டு அழுதுகிட்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நீ ராஜா மாதிரி இருக்கலாம், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னியம்மா, இங்கே ஒருத்தர் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார்மான். அம்மாக்கள் அப்போ கூட சும்மா இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் கவலைப்படாது தம்பி, 2 பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்து காசு பணம் பண்ணினா அடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அப்புறம் வர்ற பொண்ணு உன்னை பார்த்துக்குவா அப்படிமா. அதை நம்பி மறுபடியும் அவன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பான், ஆரம்பித்து கஷ்டப்பட்டு படித்து அமெரிக்கா கான்சைட்டு போய் கை நிறைய சம்பாரித்து பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சு ஊருக்குள்ளே இன்ஜினியர்லாம் பேர் வாங்கி எல்லாம் பண்ணி 4 கழிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே அவன் மணிரத்னம் படத்தெல்லாம் நம்பி நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் கற்பனைலாம் பண்ணி தலை நிறைய மல்லிகை பூவோடு ஒரு பொண்ணு காலையில் காஃபி கொடுத்து எழுப்பும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிவிட்டு மறுநாதான் தெரியும் காஃபி போட பொண்டாட்டி கொண்டாந்து கொடுக்காது, அந்த பால் வாங்கவே நாம தான் போகணும் அப்படிங்கிற உண்மை. பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா கல்யாணம் பண்ணா ஒருத்தி வருவா, அவள் உன்னை பார்த்துக்குவான்னு சொன்னியம்மா, அவளை பார்த்துக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு. அப்போ கூட அம்மாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, விடுறா தம்பி ஒரு புள்ள பிறந்தால் எல்லாம் சரியாயிருமாங்க. அம்மாக்கள் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்வதே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், குறையவே குறையாது. அட்லீஸ்ட் இப்போ நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லிடுறேன். யு கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட் நவ். வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், சமூகத்தின் மீதான பொறுப்பு கூடும், குடும்பத்தின் மீதான பொறுப்பு கூடும், வேலை சார்ந்த பொறுப்பு கூடும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் நீ எனக்கு எடுத்த எஃபர்ட்டை விட எஃபர்ட் கூட தான் எடுக்க வேண்டி இருக்குது, குறைக்கலாம் முடியாது, கூட்டிக்கிட்டே தான் போகணும், அந்த பார் அதிகமாக செட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. யூ ஆர் நோ மோர் கிட்ஸ், யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு க்ரோன் அடல்ட்டாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனநிலை இப்போதே உருவாக்கி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த உங்கள் பங்களிப்புகளை வெறும் கருத்துக்களாக முன்வைக்காமல் நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் போய் நின்று ஓட்டு போடுங்க. உங்கள் தெருக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்கள், ஓட்டு போடுறது உங்கள் ஜனநாயக கடமை சொல்லுங்கள். எலெக்ஷன் விளையாட்டில் போய் நின்று உனக்கான தலைவிதி நீ மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை அதுதான் உருவாக்கி தரணும்னு போய் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வந்து தான் செய்யுங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து கோபம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அரசித்தத்தை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அது வெறும் கோபமாக வார்த்தைகளாக மட்டும் முடிவதில்லை, எந்த புண்ணியமும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண்ணின் வேலை ஒரு ஆணை பார்த்துக்கொள்வது. டே ஒரு ஆண் தாண்டா ஒரு பெண்ணை பார்த்துக்கணும் சொல்லி வளர்க்காத உங்க சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையில கொண்டாந்து விடுது. வீடுகளுக்குள் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையோட வேலை பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிறதுன்னு. பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, கரெக்டாக சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆணையும் பெண்ணையும் எதிரியாகவே சித்தரிப்பு. அழகின் பொருட்டே ஒரு பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடுகிற போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அறிவின் பொருட்டு உங்களை எவன் மதிக்கிறானோ அவன் தான் உங்களுக்கான ஆண்மகன். அழகின் பொருட்டு உங்களை கொண்டாடுகிறவன் தவறானவன், ஒத்துக்காதீங்க. So you need to accept the realities. If you want to make a change, make the change from the ground, not just emotions. ஆனால் இந்த இமோஷன்ஸை தட்டி விட்டு இங்கே அரசியல் நடக்குது. ஆமாம். நானும் கூட இந்த இமோஷன்ஸை தட்டி விட்டால் கைத்தட்டும் கிடைக்கும், கோபிநாத் நல்லா பேசலான்னு சொல்லிட்டு போவீங்க. அதுக்கு இல்லை, நான் இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம், இந்த அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன சரியோ அதைத்தான் நான் சொல்லணும். தட்டி விட்டு போகிறது ரொம்ப ஈஸி, அது தப்பு. யோசிங்க, அரசியலில் மாற்ற வேணா யோசிங்க. இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில், இவ்வளோ பேர் படித்த ஊரில் இன்னமும் தேவையான கருவிகள் உருவாகலைன்னு யோசிங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ஜெர்மனி ஏன் கையில் வச்சிருக்கான்னு யோசிங்க. கடந்த 25 ஆண்டுகளாக வெறும் டாலர் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு வேலையும் பார்க்காத அமெரிக்கா எப்படி பணக்கார நாடாக இருக்குன்னு யோசிங்க. அவங்க சொன்னார் பாருங்க, குட்டியூண்டு ஜப்பான் டெக்னாலஜி எப்படி கையில் வச்சிருக்குன்னு பாருங்க. தாய்வான் இவ்வளோண்டு, சைனாவால் அவ்வளோ பிரச்சனை, இன்னமும் என்னுடைய இடம் நம்ம சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோ அரசியல் நெருக்கடிக்கு நடுவிலும் உலகத்துடைய உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கூடிய தாய்வான் எப்படி வளர்ந்துன்னு யோசிங்க. பிகம் ஆண்டர்பிரனர்ஸ். உலக நாடுகளுடைய நிறுவனங்கள் இங்கே வர அங்கே போய் நெட்டும் போல்ட்டு திரும்பிக்கிட்டு டைட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்ஜினி எதுக்குங்க? கம் அப் வித் யுவர் ஓன் ஐடியாஸ். ஐடியா இஸ் அ கிங். ஐடியாவுக்கு தான் காசு. அப்போ ஐடியாவோட வெளியில் வாங்க சார். இங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுனாவே லோன் தரமாட்டாங்க, அரசியல்வாதி குறுக்க வரும், என்னைக்காக போய் ட்ரை பண்ணிங்களா? போங்க, ட்ரை பண்ணுங்கள். கேக்குவா கிடையாது வாழ்க்கை. தேவையான அளவுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் உடனே அப்படியே கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கைக்கு என்ன மரியாதை இருக்குது? வாழ்க்கையில் நீங்கள் அடைவதற்கு போராடணும், அதுக்கு தயாராக இருக்கணும். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஆனால் அதுக்கு மனசு வேணும். கமிட்மெண்ட் இஸ் த சாம் ஆஃப் லைஃப், ஒத்துக்குங்க. நம்ம வீடுகள் கமிட்மெண்ட்டுங்கிறது சாம்னு சொல்லியே தரல, கமிட்மெண்ட்டுங்கிறது சிக்கல்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுப்பு என்பது மகிழ்ச்சியானது, பொறுப்பு என்பது ஆனந்தமானது. பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அப்பாக்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் அவ்வளோ பொறுப்பாயிடறாங்க? பொறுப்பு பிடிச்சி போயிடும். மூட்டினுடைய மூத்த அண்ணன்கள் முகத்தை கடுகடுன்னு ஏன் வச்சிருக்கான்? பொறுப்பு இருக்கு அவனுக்கு. அப்போ பொறுப்புள்ள ஒரு பிள்ளையா பாருங்க. இந்த தேசத்தின் தலைமகன்கள் நீங்கள்லாம், இங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனும் இந்த நாட்டுடைய மூத்த பிள்ளை. இந்த மூத்த பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கு, நீங்கள் நம்பினா உள்ளே வாங்க, இல்லைன்னா போங்க, அவ்வளவுதான். இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இந்த தேசத்தில், இவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிக்கிற இந்த தேசத்தில், இவ்வளோ பேர் டாக்டருக்கு படிக்கிற இந்த தேசத்தில், இன்னமும் கூட ஒரு சாமானியனுக்கு சராசரி வாழ்க்கை கிடைக்கவே இல்லை. அந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தேர்தல் அரசியல் புரிஞ்சிடும். ரைட்டுதானே? இங்கே உட்காந்துருக்க அம்மா அப்பாக்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் புரியும். சின்ன பசங்களுக்கு எவ்வளோ புரியுங்கிறது இல்லை. நாளைக்கு நீங்கள் அம்மா அப்பா ஆன பிறகு புரியும். ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி ஒன்று இருக்குது, அதோட விலை 350 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தடுப்பூசி வந்து பக்க விளைவுகள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள். சில மருத்துவங்களில் சில ஊசி போடுறப்ப இயல்பாகவே சில பக்க விளைவுகள் வரும், பிள்ளைக்கு வாந்தி வரும், காய்ச்சல் வரும், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ ரீதியான பக்க விளைவுகள். அதே மருந்து அதோட நோக்கமும் அந்த குறிப்பிட்ட வகை நோய் வராமல் தடுப்பது தான். அதோட விலை 3500 ரூபா. ஆனால் அதில் என்னென்னா விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பக்க விளைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இந்த காய்ச்சல் வராது, அந்த பிள்ளைக்கு தூக்கி தூக்கி போடாது, ஜன்னி வராது, தலையில் 10 போட்டுவிட்டு பிள்ளையை கஷ்டப்பட்டுட்டு 3 நாள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. காசு இருக்கிற ஒரு இந்திய அப்பன் என்ன பண்ணுறான்? என் பிள்ளையை அழை பார்க்கலாம், என்னால் முடியாதா, நான் பிள்ளையை கஷ்டப்பட்டு 3000 காசை விட்டுறிஞ்சிட்டு பிள்ளை ஊசி போட்டு போயிடறான். ஆனால் காசு இல்லாத ஒரு ஏழை இந்திய அப்பன் கேவலம் காசு தான் என் பிள்ளையை அழுகு விட்டுருப்பான மனசுக்குள்ளே அழுதுகிட்டே 350 ரூபா காசை கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஊசி போடலை செவத்தை பார்த்து திரும்பி நின்றுட்டு 3 நாளும் பிள்ளைக்கு ஜன்னியாக இருக்கப்போ மடியில் போட்டு 10 போட்டு பக்கத்திலே உட்காந்து அழுகிறானே, அந்த ஏழை இந்திய அப்பனுக்கு பதில் சொல்ல வக்கில்லை என்றால் நாம் படிச்சென்ன படிக்காட்டேன்னு அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதான் உங்கள் பொறுப்பு.
இதுவும் அரசியல் தான். 234 தொகுதியில் யார் நிற்கிறாங்க, 40 தொகுதியில் யார் நிற்கிறாங்கிறது மட்டும் அரசியல் இல்லை. எந்த தொகுதியில் என்ன ஓட்டு, என்ன ஜாதி இருக்குது, யாருக்கு ஓட்டு விழுங்குறது அரசியல் இல்லை. இந்த சமூகத்தில் என்னால் என் அறிவின் வழியாக என்னால் மாற்றத்தை நடத்த முடியும் நீ நம்பிட்டா நீ அரசியல்வாதி, அவ்வளோதான். நீங்கள் அரசியல்வாதி தான் ஏற்கனவே நம்பிட்டீங்களா இல்லையா? இந்த சமூகத்தில் என் அறிவின் வழியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்புறவ எல்லாரும் அரசியல்வாதி தான். நீங்களும் அரசியலாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்பு இல்லைலாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போக முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வேலை பார்க்குற கம்பெனி கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறோம். இந்த அரசியல்வாதிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் நாம் நினைக்கிறோம். என் கம்பெனி எனக்கு சம்மந்தம் சம்பளம் கொடுக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் நினைக்கிறோம், கிடையாது. இந்த சமூகம் தான் உங்களுக்கான இடம், இந்த சமூகத்துக்குள் தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இங்கே நிறைய விஷயங்களை மாற்றணும். மறுபடியும் உங்களுக்கான தன்னம்பிக்கை இந்த கல்வி தரணும், ஆனால் பயமுறுத்துது. வீடுகள் என்ன பண்ணுறீங்க, கல்வியின் வழியாக தான் பிள்ளையை பயன்படுத்துகிறீங்க. சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப நீ படிக்கலாம் உறுப்பினா போயிருவே, படித்தா நல்லா வருவேன்னு சொன்னால் தான் என்ன, படித்தா நல்லா வருவேங்கிறத நம்ம ஊரில் இப்படிலாம் சொல்லுவாங்க, படிக்கலாம் உறுப்பினா போயிருவேன், படிக்கலாம் ரோட்டில் நிற்பேன், படிக்கலாம் மரியாதை கிடையாது, படிக்கலாம் நம்ம சொந்தக்காரில் எவனும் மதிக்கவே மாட்டான். இதுக்காக படிக்க முடியும்? நீங்கள் கல்யாண வீட்டில் போயிட்டு மரியாதையாக நிற்கிறதுக்காக நாங்கள் படிக்க முடியாது. படிப்பதற்கு காரணம் வேறு இருக்கிறது. வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் தென்? அட்லீஸ்ட் வெளியில் போகிறப்பையாக நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு காலேஜுக்குள்ளே வரப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? குறைந்தபட்சம் நம்மளை படிக்க சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, குறைஞ்சபட்சம் கல்யாணமாவது பண்ணி வைக்கணுங்கிற காரணம் இருக்குது. வீட்டில் இருந்தால் தொந்தரவுன்னு கூட அவன் அனுப்பி வைக்கணும். படிக்க சொல்கிறவன்ட்ட கூட ஒரு காரணம் இருக்கா, நான் படிக்க வர நம்மகிட்ட காரணம் இருக்கா? இந்த அறிவியலையும் அறிவியும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு காரணத்தோடு தான் நம்மளாம் படிக்க வரோமா? மூணு வேலை சாப்பாட்டுக்கு தான் படிக்க வரோமா? அதானா எஜுகேஷன் இஸ் சம்திங் இஸ் பிகா, ரொம்ப பெரிய விஷயம். இந்த கல்வியின் வழியாக அரசியலை மாற்ற முடியும், இந்த கல்வியின் வழியாக சமூக பிணக்குகளை மாற்ற முடியும், இந்த கல்வியின் வழியாக உங்கள் அறிவின் வழியாக இந்த இளைஞர் சக்தியின் வழியாக இந்த உலகத்துடைய பல்வேறு விஷயங்களை மாற்ற முடியும். மாற்ற முடியும் நீங்கள் நம்புங்க, நான் நம்புகிறேன். நான் நம்புகிற மாதிரி நீங்களும் நம்புனா, இந்த கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தர் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை புரட்டி போட போகிறான் நான் நம்புகிற மாதிரி நீங்கள் நம்புனா, இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் பெண்களுக்கான பாதுகாப்பை சமூகத்தில் உறுதி செய்ய போகிறாங்கன்னு நான் நம்புகிற மாதிரி நீங்கள் நம்புனா, இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இங்கே இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாவற்றுக்குமான தீர்வை சொல்லுவார்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்புனா, தட்ஸ் இட் இனஃப், அவ்வளோதான். எனக்கு உங்கள் மீது இருக்கும் அன்பு மரியாதையும் பிரியமும் நம்பிக்கையும் உங்களுக்கும் உங்கள் மீது இருக்கும் என்றால் அவ்வளோதானே. நாம ஏன் புலம்பணும், நாமே அடிக்கணும். மூணு விஷயத்தை மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, தன்னம்பிக்கை, தைரியம், இயற்கை வளங்களை சுரண்ட விடாமல் பாதுகாக்கக்கூடிய அறிவு. இது மூணு மட்டும்தான் நமக்கு தேவை. ஒரு ஈரா முடிஞ்சிருச்சு, சர்வீஸ் செக்டரை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. நவ் யூ கைஸ் ஆர் அ ஸ்ட்ராங் இன்ஜினியர்ஸ், ஒரு கம்பெனியை மட்டும் டிபெண்ட் பண்ணாத இன்ஜினியர்ஸ், நிறுவனங்களை உருவாக்க போகிற இன்ஜினியர்ஸ். ஊரில் கஷ்டப்பட்டு சாதாரண வேலையில் இருக்கவனுக்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு எம்ப்ளாயியாக உங்கள் கம்பெனியில் சேர்க்க போகிற இன்ஜினியர். மூணு வேளை சாப்பாட்டுக்கு படிக்கிற இன்ஜினியர் கிடையாது, 3000 பேருக்கு சாப்பாடு போடுற இன்ஜினியர். தட்ஸ் அ திங் தட் யூ நீட் டு க்ரோ. அந்த இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கி பயணிக்கணும். ஃபீல் யுவர் செல்ஃப் யூ ஆர் அ லீடர், அண்டர்ஸ்டாண்ட் யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட், அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் இன் பாலிடிக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் யூ நீட் சம் டெடிக்கேஷன், அண்டர்ஸ்டாண்ட் கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப் அண்ட் யூ நோ மோர் அ ஸ்மால் கிட்ஸ். சின்ன பசங்க இல்லை, என்னைக்கு ஓட்டு போகிற வயசு வந்துருச்சோ அன்னையிலேருந்து கேள்வி மட்டும் கேட்கறது நம்ம வேலை இல்லை. தப்பு செய்கிறவனை நேராக பார்த்து கேள்வி கேட்கறது நம்முடைய வேலைகள் தான், ரைட்? இந்த விவரம் புரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொன்றும் எப்படி கையாளணுங்கிற விஷயம் தானாகவே தெரிஞ்சிடும். ஒரு சமூக ஊடகத்தை எப்படி கையாளணும், அவருடைய டெக்னாலஜி எப்படி கையாளணும். நான் சமீபத்தில் 10 கட்டளைங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்பப்போ போடுவேன், அதில் ஒன்று போட்டிருந்தேன், தயவு செய்து பாத்ரூம் இருக்குது செல்ஃபோனை எடுத்து செல்லாதீர்கள். ஆம்பளை பசங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி எப்படி பேசிக்கிட்டே பாத்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமலேயே வெளியிலிருந்து ஒரு நாள் இயக்க முடியுங்கிறது உங்களை போல இன்ஜினியர்களுக்கு நல்லா தெரியும் நான் நம்புகிறேன், ரைட்? வாட் எவர் சட் அண்ட் டஸ் இட்ஸ் அ ஃபாரின் டிவைஸ், ஒரு வெளிப்புற கருவி தான் அது. அந்த கருவியை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ண உங்களுடைய டேட்டாக்கள் இன்னொருத்தரை போகும். சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைப்பதற்கு முன்னதாக அது உங்களுடைய உண்மையான கருத்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு முன்வைங்க. ஆக்ரோஷத்திலும் கோபத்திலும் மாப் சைக்காலஜியில் எவன் நம்மளை கவனிக்கலைங்கிறதுக்காகவும் கருத்தை வைக்காதீங்க. த வேர்ல்ட் இஸ் வாட்சிங் யூ. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்கள் கச்சாரு உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறவன்லேருந்து தொடங்கி அவ்வளோ பேர் நோட் பண்ண போகிறது அதுதான் இல்லையா? முன்னாலாம் ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா ஊருக்குள்ளே விசாரிப்பாங்க, இப்போ எனக்கு பையன் போட்டால் வந்தோடனே நேராக ஃபேஸ்புக்கில் போய் ஸ்டேட்டஸை பார்த்துறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கான தகவல்களை நீங்களே போய் உணர்ச்சி பூர்வம் நீங்கள் கருத்து தெரிவிங்க, நான் வேணாம்னு சொல்லாது, உங்கள் கருத்தாக இருக்கணும். ஆனால் உங்களையே இயக்கிறாங்க பாருங்கள், ஒரு மாப் சைக்காலஜியை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிப்போம், இப்படி தப்புமோ இப்படி சரியுமோ அதுக்கெல்லாம் ஆட்படாதீங்க. சொந்தமாக சிந்திக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்கள் துணிச்சலாக வைங்க, அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். தயவு செய்து செல்ஃபோன்களை இந்த உலகத்தில் செல்ஃபோனை கண்டுபிடிச்ச மட்டும் தான் வெள்ளக்காரன் நினைக்கிறேன், அதை வச்சுட்டு எப்படிலாம் செல்ஃபி எடுக்கலான்னு கண்டுபிடிச்சது நாம தான் நினைக்கிறேன் இல்லை? அது எப்படிலாம் துஷ்பிரயோகம் பண்ணலாம், எப்படிலாம் இப்படி பண்ணலாம், ஏன் இந்த லைக்ஸ் இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் போகட்டும், விடுங்க. மனுஷாளுங்களோட பேச ஆரம்பிங்க, அம்மா அப்பாக்களோட பேசாத பிள்ளைகள்னு சொல்லுங்களே, வீடுகள் கான்வர்சேஷனை குறைச்சிட்டீங்க. அம்மா அப்பாக்களுடைய பெரிய சிக்கல்னா பிள்ளைங்க தோற்று போயிருமோங்கிற பயத்தில் எப்போ பார்த்தாலும் படிப்பை பற்றியே பேசிட்டீங்க. பிள்ளைகள்கிட்ட நல்லது கிட்டத பேசுங்க, நல்லது கிட்டத பேசினா தான் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லும், இல்லைன்னா யார்த்தையாக தான் போய் சொல்லி தொலையும்.
வீட்டுக்குள் உரையாடலை தூங்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் என்னுடைய வீட்டில் என்னால் போய் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அந்த நம்பிக்கை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அவனுக்கு சந்தேகமோ பயமோ தவறாக ஏதோ ஒன்று நடந்தால் நேராக வந்து வீட்டில் சொல்லிடுவான், இல்லாட்டி யார்த்த போய் சொல்லுவான். அன்னைக்கு வீடுகளில் 7-8 பேர் இருந்தீங்க, சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்க, இந்த பக்கம் அத்தம்மா மக்கள்லாம் இருந்தாங்க, சொந்தக்கார தாய் பிள்ளைன்னு இருந்தோம். ஒருத்தட்ட சொல்ல முடியலனாலும் யார்த்தா ஒருத்தட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கு வீட்டுக்குள்ள 2 பேர் 3 பேர் தான் இருக்கீங்க, அந்த 2 பேர்கிட்ட போய் சொல்ல முடியாத நிலைமை ஒரு பையனுக்கு இருக்கும்னா அவன் எங்கே போய் சொல்லுவான்? தன் நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவான், சகாக்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர்களால் இதாக செய்ய முடிஞ்சால் சரி, செய்ய முடியலாம் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே வச்சு நெருக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் வீட்டில் சொல்ல ஏன் தான் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம அம்மா அப்பாக்களுக்கு அவ்வளோ விவரம் பார்த்தாதுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம அம்மா அப்பாக்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். உங்கள் படிப்புக்கும் உங்கள் அப்பா படிப்புக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மிகப்பெரிய இடைவெளி இருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பாக்கள் தான் உங்களை கஷ்டப்பட்டு யார்ட்டையோ கேட்டு பேசி தெரிஞ்சு ஒரு காலேஜில் எப்படி சேர்க்கணும்னு கண்டுபிடிச்சி அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அப்போ பேனா எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா கூட தெரியாமல் பக்கத்தில் இருக்கவிட்ட வாங்கி கையெழுத்து போட்டு நடையா நடந்து ஒரு மஞ்சப்பையில் சர்டிஃபிகேட்டோட தெரிஞ்சு ஒரு காலேஜில் உங்களை கொண்டா சேர்த்துருக்கார். ஒரு தந்தைக்கு பிள்ளையை எப்படி ஆளாக்க வேண்டும் என்பது தெரியும். நீங்கள் அவர்களை நம்பலாம், நம்புங்க. நீங்கள் படிச்சதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் நினச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியது கிடையாது. ஒரு தந்தைக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் திருமண கடையில் என்னை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அப்பாவுக்கு தெரியும். தந்தைகள் இதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அம்மாக்களை போல் அப்பாக்கள் தங்களுடைய தியாகங்களை அவர்களிடம் சொன்னதே கிடையாது. திஸ் இஸ் அ ஏஜ், நீங்கள் அப்பாவெல்லாம் எதிரின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். அதனால அப்பா மேலே அவ்வளோ கோவம் வரும். அப்பா அப்படியே எழுந்து வந்துட்டு ஆரம்பித்தானே அவனு எங்கள் அப்பனை அப்படித்தான் உங்கள் அப்பனை அப்படித்தானா அப்படிம்பார். ஒரு ஆண் பிள்ளைக்கு 100 ரூபாய் காசு தரதுக்கு ஒரு தந்தை யோசிப்பதன் பின்னால் தன் குடும்பத்தை பற்றி நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அம்மாக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு பின்னைக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவுகளை, இந்த சமூகத்தை காப்பாற்ற பொறுப்புறுப்புள்ளவன் அவன் தான். ஒரு 100 ரூபா காசு ஈஸியாக வருது நம்ம நினச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும், பணத்தை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அவன் கெட்டு போயிடுவான், இந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு பயப்படுறார். அதனால் அவர் தந்தை 100 ரூபா காசு பாக்கெட்டில் இருந்து கூட நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்கள் திட்டுவீங்களா அவருக்கு தெரியும். என் பிள்ளை என்னை எதிரியாக நினச்சாலும் பரவாயில்ல, எதிரியாக நினச்சி எதிர்காலத்தில் என்னை காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, என்னை திருமண டீக்கடையில் உட்காந்து திட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தால் மட்டும் போதுன்னு நினைக்கிற அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. ஆனால் அது யாரும் என்டாஸ் பண்ணதே கிடையாது. லைஃப்பில் நிறைய விஷயம் நீங்கள்லாம் வளர்ந்து ஆளாகி பெரிய பிள்ளையாகி நீங்கள் அந்த பதவிக்கு வர போட்டு தான் தெரியும். பாஸ் இப்படி பேசுகிறீங்களா பாஸ், ஆனால் என் தங்கச்சி கேட்டால் உடனே எங்கள் அப்பா காசு கொடுப்பார் பாஸ் கொடுப்பார் தான். அப்பாக்கள் பெண் பிள்ளைகளை வச்சு கொஞ்சுவாங்க தான். அம்மாக்கள் அந்த உண்மையும் சொல்லி தொலையலாம், சொல்லவும் மாட்டேங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிற பிள்ளை போகிற இடத்துல எப்படி இருப்பாலோ தெரியாது, இருக்க வரைக்கும் என் மகளை நான் ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பா நினைக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த உண்மையை அம்மாக்கள் சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் அப்பா அப்படி பண்ணுறாரு, விடுங்கடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்பாக்கும் அம்மாவோ அம்மாட்ட அப்பாக்கள்கிட்ட நேராக போய் பேசுவாங்க பிள்ளைங்க, எனக்கு 1000 ரூபா பணம் வேணும், இல்லது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு இந்த புக்கு வேணும், நேராக போய் அப்பாட்ட உட்காந்து கேட்க முடியும். ஆனால் அம்மாங்கிற ஒரு இடையில் ஒரு ஆளை வச்சு தான் ஆண் பிள்ளையால் அப்பாட்ட போக முடியுங்கிற நிலைமையை இன்னமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு நெருக்கம் வேணும். அவர் தான் வெளிப்படையாக நிறைய விஷயத்த பிள்ளைகள்கிட்ட பேச முடியும். அம்மாக்கள் கண்ணில் பசங்க செல்லத்தில் ஏமாற்றிடுவானுங்க, அப்பாக்களை பசங்களால் ஏமாற்ற முடியாது. ஆண் ஏன்னா ஆணுக்கு இன்னொரு ஆணை நல்லா தெரியும், தம்பி இந்த தப்பு நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி கோத்துருவார். நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரிக்காதீர்கள். இங்கே நடந்து கொடுக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைப்பதும் கூட ஒரு காரணம் தான். பையனை தன்னுடைய கண்காணிப்பில் வச்சிருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஒரு பையன் எப்படி நடந்துக்கிறானா என்ன பண்ணுறான்னு அவரால் கண்டுபிடிச்ச முடியும். டக்குன்னு சட்டையை பிடிச்சி தம்பி இது தப்புடா இது செய்யாதுன்னு சொல்லிடுவேன். அம்மாக்கள் ஒலேசா பையன் முகம் சுருங்கினாலே கண்ணு வாடுனாலே ஐயோ நாளைக்கு என்ன வச்சு காப்பாற்ற பொருள் அழுகாதுன்னு அநியாயத்துக்கு செல்லம் கொடுக்காதீங்க. ரைட்டு தானே? அது நல்லதில்லை. நாளைக்கு இப்படி ஒரு பொண்ணு வந்துருச்சு எந்திரிச்சு கேள்வி கேட்பாள், அதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறீங்க? இந்த ஊருக்கு நான் நிம்மதியாக வெளியில் போக முடியாது, அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் எந்திரிச்சு கேட்குறது, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? நாளைக்கு பண்ணுற எல்லாத்தையும் நாமளே பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வர்றப்ப மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுல கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான். ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கவும் பெண்ணை பாதுகாப்பதான் ஆணின் பொறுப்பு என்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு உன் அப்பாவும் தங்கச்சி எப்படி பார்த்துக்கிறாரோ அது மாதிரி நீ சாகிற வரைக்கும் தங்கச்சியை பார்த்துக்கணும்டா, அது உன் பொறுப்புடான்னு சொல்லுங்கள் அண்ணங்காரன்ட்ட. அதை விட்டுவிட்டு அவள் போயிடுவாடா நாளைக்கு நான் தான் உனக்கு இருக்கேன்னு சொல்லாது. இந்த என்ன அரசியல் உலகத்தின் அதி உலக அரசியலை விடலாம் பெரிய அரசியல் அம்மாக்களின் அடிப்படை அரசியல். டோன்ட் டூ திஸ், இது ஏதோ சின்ன வேலையை நினச்சிட்ருக்கீங்க, இது வேறு ஒரு மனநிலை உருவாக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குன்னு ஒரு அண்ணனுக்கு தோணணும். அந்த எண்ணம் வர்றப்போ தான் அந்த பிள்ளையை எவனோ ஒருத்தனுக்கு தங்கச்சி தானேங்கிற எண்ணம் வரும். வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை அடிக்கணும்டா குத்தணும்டாங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதே தான் அவனுக்கு அங்கே வெளியிலையும் தோணும். டோன்ட் டூ தேட். நான் சுற்றி சுற்றி நிறைய விஷயங்கள் தேடி தேடி பேசிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். காரணம் நான் சில விஷயங்கள் பேசணும்னு வந்தேன், நீங்கள் சில விஷயம் எங்கிட்ட சொன்னீங்க. And moreover, since there are guys at the age of 17 and 18, I just wanted to share a few things with you people because this is an opportunity for me to express my feelings because இந்த மாதிரியான டயஸில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம கட்டாயமாக கம்யூனிகேட் பண்ணும். அதனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளை நான் தொட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் மறுபடியும் 4 முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1,
ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது அந்த பிரச்சனை வருகிற போது மட்டும் வெளியே பேசுவது கிடையாது. அந்த பிரச்சனை எப்பொழுதுமே வராமல் இருப்பதற்கான சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. ஆகவே படித்தவர்கள் அரசியல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வருகிற போது நேராக களத்தில் போய் நில்லுங்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வேறு வேறு பிள்ளைகளாக வளர்க்காதீர்கள். ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை பேணி காக்க வேண்டியவருடைய பொறுப்பு என்று ஒரு ஆண் பிள்ளைக்கும் சொல்லுங்கள். பெண்ணை பிண்டமாக பார்க்கிறவனை ஒதுக்கி வையுங்கள். அழகின் பொருட்டு உங்களை ஆராதிப்பவனை தள்ளி வையுங்கள். அறிவின் பொருட்டு உங்களை மதிக்கிறவனை பக்கத்தில் வையுங்கள். மூணாவது முக்கியமான விஷயம், உலகத்துடைய சர்வதேச அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். விவசாயம் உங்களுக்கு காக்கப்பட வேண்டுமென்றால் உலகத்துடைய எல்லா நாடுகளும் விதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கையில் வைத்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்கணும், விவசாயியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் க்ரீன் டிபி வைக்கிறது மூலமாக ஒரு விவசாயத்தை காப்பாற்ற முடியாங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாலாவது, வெறும் இமோஷனலாக மட்டும் இருக்காதிங்க. நீங்களாம் இன்றைக்கி க்ரோன் அடல்ட், வாழ்க்கையில் அடுத்தடுத்து பெரிய கமிட்மெண்ட்டை சந்திக்க போகிறீங்க. இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய போவது நீங்கள் தான். அதனால் அந்த பொறுப்புணர்வோடு இந்த சமூகத்தை அணுகுங்கள். நீங்கள் சின்ன பிள்ளை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயம், நீங்கள் மெஷினோட போட்டி போட போகிற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்போ கலெக்டிவ்லி ஒன்றா இருக்கணும். நம்ம நம்மளாம் ஒன்றா இருக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில் தான் உலக நாடுகள் நம்மளை பிரித்து பிரித்து வைக்கிறானுங்க. உள்ளூர்காரனு பிரித்து பிரித்து வைக்கிறான். எப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்கிறீங்களோ அன்றைக்கி நானாகவே நம்ம மேலே வந்துடுவோம், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிடுவோம். ஆறாவது முக்கியமான விஷயம், தப்பு நடந்தால் நேராக போய் தட்டி கேளுங்க. ஜஸ்ட் வாய்ஸை மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு பின்னால் போயிட்டு புலம்பக்கூடிய ஒரு ஆளாக உங்களை உட்காராதீங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடிய எல்லாரையும் வளர்த்திருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் மகர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் இந்த உலகத்துடைய பெருமாற்றங்களை செய்யப்போகிறவர்களோட தன்னம்பிக்கை. ஒரு லீடர் போல போங்க, ஒரு ஸ்டூடெண்ட் போல இருக்காதிங்க. உங்கள் அறிவு சந்தைக்கானதா இந்த சமூகத்திற்கானதா என்பதை தீர்மானியுங்கள். மாற்றத்தை உங்களால் செய்ய முடியும் என்று நான் உங்களை நம்புவதைப் போலவே நீங்களும் நம்புங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் என் பாயிண்ட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் பீப்புள். சந்தன காற்றினம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.